எங்கு ஏரியா உள்ளே வராதே என புதுப்பேட்டை படபாணியில் கூறிய நபருக்கு அறிவால் வெட்டு. வழக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட இருவர் கைது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனங்காபுத்தூர் பாத்திமா நகர் காமராஜபுரத்தில் வசித்து வருபவர் லாரி ஓட்டுநர் மணிகண்டன். இவரது வீட்டருகே உஷா என்பவர் வசித்து வருகிறார். உஷாவின் சகோதரர் திருநீர்மலை இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் தெருவை சேர்ந்த வாசுதேவன் என்கின்ற விஸ்வநாதன். இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு தனது அக்கா வீட்டிற்கு தனது நண்பர் கலைஞன் என்பவருடன் வந்துள்ளார். அப்போது புதுப்பேட்டை திரைப்பட பாணியில் மணிகண்டன் என்பவர் இருவரையும் பார்த்து எங்கு ஏரியா உள்ளே வராதே என்று சொல்லியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் மணிகண்டனை தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இடது பக்க காதில் பலமாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து சென்ற சங்கர் நகர் போலீசார் இதில் படுகாயமடைந்த மணிகண்டனை மீட்டு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் இருவரையும் கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.